அனைவருக்கும் வணக்கம். குப்த பேரரசில் மொத்தம் 14 அரசர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்டுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர், இரண்டாவது வந்து கதோர்கஜன், மூன்றாவது முதலாம் சந்திரகுப்தர், நான்காவது சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் அஞ்சாவது ராமகுப்தர், ஆறாவது இரண்டாம் சந்திரகுப்தர், ஏழாவது குமாரகுப்தர், எட்டாவது ஸ்கந்தகுப்தர், ஒன்பதாவது குருகுப்தர், பத்தாவது இரண்டாம் குமாரகுப்தர், 11 புத்தகுப்தர், 12 நரசிம்மகுப்தர், 13 மூன்றாம் குமாரகுப்தர், 14 விஷ்ணுகுப்தர். அடுத்தது குப்த பேரரசை நிறுவியவர் அல்லது குப்த அரசை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அரசர் ஸ்ரீகுப்தர். இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 240 280 வரைக்கும். அடுத்தது இரண்டாவது அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடோத்கஜன். இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 280 வரை ஆட்சி புரிந்தார். குப்த அரசின் இரண்டாவது அரசர் கடோத்கஜன். அடுத்தது குப்த இதை வந்து பேரரசா நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்து கிபி 319-335 வரைக்கும் ஆட்சி புரிந்தவர். இவரை மாதிரியே இரண்டாம் சந்திரகுப்தர் ஒருத்தர் இருந்திருப்பார். அடுத்தது இவர் வந்து இவருக்கு அடுத்தது நான்காவது சமுத்திரகுப்தர். இவர் தான் வந்து குப்த பேரரசின் முக்கியமான அரசர். இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 335-375 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். இவர் வந்து பல நாடுகளை வென்றவர். இவருக்கு அடுத்தது யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது ராமகுப்தர். இவர் வந்து ஒரே வருடம் தான் வந்து ஆட்சி புரிந்திருப்பார் கிபி 375. அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கு அப்புறம் வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் ஆட்சி புரிந்தாண்டு கிபி 375-415 வரை ஆட்சி புரிந்தார். இவர் வந்து நவரத்தினங்கள் என்று அழைக்கப்படும் 9 அவைகளை கொண்ட அறிஞர்கள் வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. அடுத்தது இவருக்கு அடுத்தது முதலாம் குமாரகுப்தர். இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு 415-455 வரைக்கும் 3 குமாரகுப்தர்கள் காணப்படுவாங்க. முதலாம் குமாரகுப்தர், இரண்டாம் குமாரகுப்தர், மூன்றாம் குமாரகுப்தர். இதில் முக்கியமானவர் முதலாம் குமாரகுப்தர். அடுத்தது ஸ்கந்தகுப்தர். குப்த பேரரசின் கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கந்தகுப்தர். இவர் தான் வந்து குப்த பேரரசின் கடைசி முக்கியமான அரசர். இவருக்கு அப்புறம் குப்த பேரரசு சரிவுற்றது. அடுத்தது ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் குருகுப்தர் வராரு. இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 467-473 வரைக்கும் 9 அரசர் குருகுப்தர். இந்த குருகுப்தருக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் குமாரகுப்தர் வராரு. இவரோட பீரியடில் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, குப்த சாம்ராஜ்யம் கொஞ்சம் சரியாக ஆரம்பித்தது. இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 473-476 வரைக்கும் ஆட்சி புரிந்தார். அடுத்தது குமாரகுப்தருக்கு அடுத்தது புத்தகுப்தர் வராரு. இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு 476-495 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. குப்த பேரரசின் ஒரு அரசராக இருக்கிறார் குப்த வம்சத்தின். அடுத்தது இவருக்கு அப்புறம் புத்தகுப்தருக்கு அப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மகுப்தர். இவர் ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 495-530 வரைக்கும். இவருக்கு ஆட்சியாவுக்கு அப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாம் குமாரகுப்தர். இவரோட காலத்தில் குப்த பேரரசு மிக கடுமையாக வந்து என்ன ஆயிடுச்சு, வீழ்ச்சி அடைந்தது. இந்த மூன்றாம் குமாரகுப்தரோட குப்த வம்சம் வந்து முடிவுற்று அடுத்தது விஷ்ணுகுப்தர் என்பவர் வரார். விஷ்ணுகுப்தரோட குப்த பேரரசு குப்த வம்சம் முடிவுற்றது. அப்போது இவங்க வந்து எந்த மதத்தை பின்பற்றினாங்கன்னா, வைணவ மதத்தை பின்பற்றினாங்க. அதனால் மோஸ்ட்லி வைணவ கடவுள் பேர் தான் காணப்படும். என்ன வைணவ கடவுள்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுகுப்தர், அடுத்தது ஸ்கந்தகுப்தர், அதுக்கப்புறம் நரசிம்மகுப்தர், அப்புறம் ராமகுப்தர். அப்படின்னா வைணவ கடவுள் பேர் தான் வந்து காணப்படுகின்றதான் பெரும்பாலும். புத்தகுப்தர் ஒருத்தர் காணப்படுகிறார், குருகுப்தர் காணப்படுகிறார். நன்றி. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நன்றி.